தளபதி ரசிகர்களுக்கு வணக்கம் நண்பா. எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா வேற லெவல் ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து பார்த்தோம்னா நாளைக்கு நம்மளுடைய வாரிசு திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லா இடத்துலையுமே வேர்ல்டு வைடாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் இப்போ சினிமா வட்டாரங்களாக கிடைச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூஎஸ்ஏ ஆஸ்திரேலியா அப்படின்ற மாதிரி வெளிநாடுகள் எல்லா இடத்துலையுமே படம் வந்து ரிலீஸ் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு நியூஸ் கிடைச்சிருந்தது. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே டிக்கெட் புக்கிங்லேயும் வேறு லெவல் சாதனைகளை பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல கூட டிக்கெட்ஸ் இல்லை, அந்தளவுக்கு சோல்ட் அவுட் ஆகிற அளவுக்கு டிக்கெட்ஸ் எல்லாமே புக்கிங் ஆகிருக்கு. இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா ப்ரேயர் ரிலீஸ் அண்டு இப்போதைக்கு புக்கிங் கலெக்ஷன் ரெக்கார்ட் எல்லாம் பார்க்கும்போது 400 கோடிக்கு கிட்ட நெருங்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 300 கோடி ரிலீஸ்க்கு முன்னாடி எடுத்தது மாதிரியும் இப்போ டிக்கெட் புக்கிங் மற்றும் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் என்னோட ஜாயின் பண்ணும்போது 400 கோடி கிட்ட நெருங்கி இருக்கு. தமிழ் சினிமாவோட பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படின்னு தளபதி இப்பயும் நிரூபிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாலையும் சினிமா வட்டாரங்களையும் நியூஸ் வந்து செம்ம வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ வாரிசு திரைப்படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும்ன்ற மாதிரி டில்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால மட்டும் இல்லாமல் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குமோ அவ்வளோ ப்ரெஷர் வாரிசு படத்துக்கு கொடுத்தனால தான் இப்போ வாரிசு படத்தோட தெலுங்கு ரிலீஸ் டேட்டை மாற்றிருக்காங்க. என்னதான் ப்ரெஷர் கொடுத்தாலும் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படின்றத தமிழ்நாட்டில் இப்போ நிரூபிக்க போகிறார் நம்மளுடைய தளபதி அவர்கள். ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளையும் மாஸ்காட் தயாராகிட்டு வருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, நாளைக்கு யார் எந்தெந்த ஷோ டைமிங் பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னென்ன ரெக்கார்ட்ஸ் அடிக்குதுன்றதை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.